ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கிங்க கடலைப்பருப்பு புதினா வச்சு ஒரு சட்னி பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், நான் ஒரு தவா வச்சுருக்கேன், கடாய் வச்சுருக்கேன். இதில் நான் இந்த கரண்டியில் ஒரு கரண்டி கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 6-7 வரமிளகாய், காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சட்னி வந்துங்க எல்லாத்துக்குமே சர்வீஸ் ஆச்சுக்கலாம். இட்லி, தோசை, பொங்கல், பஜ்ஜி, வடை, எல்லாத்துக்குமே சைடிஷ் காமனாக நல்லாயிருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செஞ்சீங்கன்னா எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும், கெட்டு போகாது உங்களுக்கு. நீங்கள் வந்து இதை வந்து நல்லா வதக்கிட்டு நல்லா அரைச்சி தாளிக்க தேவையில்லை. இதுக்கு தாளிக்க தேவையில்லை, விருப்பப்பட்டால் தாளிச்சிக்கலாம், தாளிச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரத்துக்கு கூட கெட்டு போகாதுங்க. இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நல்லா காரஞ்சாரமாக இட்லிக்கெலாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள். நல்லா இட்லி, நல்லா 2 இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் அந்த ஃபீல். இதை நல்லா வந்து ப்ரௌனிஷாக நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் நல்லா வதக்கணும். நீங்கள் மிளகாய், நான் ஒரு 3-6-7 மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கணும். காஷ்மீரி சில்லி போட்டிங்கன்னா நல்ல கலர் வரும், நல்ல ரெட்டிஷாக வரும் கலர். அந்த மாதிரியும் போட்டு செய்யலாம். இதில் நல்லா ஒரு துண்டு இஞ்சி, நல்ல பெரிய துண்டாக இஞ்சி போட்டிருக்கேன். ஒரே ஒரு ஆனியன், இதையும் நல்லா வதக்கிக்கணும். அந்த இஞ்சி ஆனியெல்லாம் நல்லா கொஞ்சம் ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை, ஒரு 60% ஆனால் கூட போதும். ரொம்ப ஒரு மாதிரி நல்லா ப்ரௌனாக வதக்கணும்னு அவசியம் கிடையாது. சட்னிக்கலாம் அப்படி வதக்குனீங்கன்னா சட்னி டேஸ்ட்டே போயிடும் உங்களுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, நல்லா பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இதில் நான் 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, 2 தக்காளி போட்டிருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ ஒரு குட்டி அரை நெல்லிக்காய் சைஸ் புளி, புதினா, நல்லா வதக்கிட்டுருக்கேன் சார். சட்னி நல்லா வதக்கிட்டு தக்காளியை. இது வந்து வடம் பஜ்ஜிக்குன்னா சூப்பராக இருக்கும். தொட்டு சாப்பிடும் போது நீங்கள் பஜ்ஜி வடை சுட்டுட்டு மிளகாய் பஜ்ஜி செஞ்சுட்டு, இது தேங்காய் சட்னியாக எப்போதும் தேங்காய் சட்னி தான் வைப்போம் எல்லாத்துக்கும் வடை பஜ்ஜிக்கெலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த சட்னி, நல்ல வாசமாக சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கிருச்சு, நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆறினோடனே அரைச்சி நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாங்க. இது அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சட்னி தான். புதினா போட்டு கடலைப்பருப்பு இஞ்சி போட்டு வச்சா சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இங்கே பாருங்கள், நல்லா சட்னி ஆற வச்சு அரைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். தாளிக்கணும்னு அவசியம் வேணாம். இது தாளிக்காமலே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வடை, பஜ்ஜி, இட்லி, தோசை, இடியாப்பம், பொங்கல் எல்லாத்துக்குமே நான் சூட் ஆகும். அந்த ஒரே சட்னி எல்லாத்துக்குமே சூட் ஆகும். ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே உங்களுக்கு வீணாக போகாது, 1 வீக் வரை நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு, ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூஎஸ் அடுப்பாங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நாவில் சுவை மலரட்டும், மீண்டும் சந்திப்போம். பாய்.